அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் மூலக்கடவுளா சிவபெருமான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகள ஒருவராகிய சிவபெருமானை வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளா இருக்க சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய தனித்துவ அடையாளங்களில் நெற்றிக் கண்ணும் ஒன்னா இருக்குங்க. இதன் காரணமா அவர் முக்கண்ணன் அப்படின்னும் நெற்றிக்கண்ணன் அப்படின்னும் சொல்லப்படுறாரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மும்மூர்த்திகள ஒருவராயிருக்க பிரம்மா உயிரை படைப்பதும் விஷ்ணு படைக்கப்பட்ட உயிரை காக்கவும் இருக்கும்போது அந்த உயிருக்கு முக்தி அளிக்கக்கூடிய இறப்பை வழங்கும் இறைவனா விளங்கிறது சிவபெருமான் ஒருவரே அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய கோபத்தை காட்சிப்படுத்தி பார்க்கறப்ப நமக்கு தோன்றுவது அவருடைய நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லப்படுற மூன்றாவது கண் தாங்க. இந்து மதத்துடைய எல்லா நூல்கள்லையுமே சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருப்பதா சொல்லப்படுதுங்க. ஆனால் ஒவ்வொரு கதையிலையுமே இந்த கண் பற்றிய ரகசியம் வெவ்வேறு வகையா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இறைவன் சிவபெருமான் இந்த உலகத்தை அழிவில் இருந்து பல தடவை மீட்டிருக்காரு. அவருடைய நெற்றிக்கண் திறக்கும் போதெல்லாம் அது ஒரு சிக்கலான மற்றும் அவசர நேரங்களை குறிப்பதாகவும் அறியப்படுது. துன்பங்களுக்கு அழிவை கொடுக்கும் நேரமாகவும் இருக்குங்க. ஒரு முறை காமதேவன் சிவபெருமானுடைய தியானத்தில் இருந்து கலைக்க முயற்சிக்கும் போது சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்திருக்காரு. அவருடைய நெற்றிக்கண் காமதேவனை அழித்ததாகவும் நம்பப்படுது. இதன் மூலமா சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பா உருவகப்படுத்தப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பொருள் சார்ந்த உணவும் ஆன்மீக பாதையில தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நம்ம அறியக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முறை பார்வதி தேவியார் விளையாட்டுக்காக சிவபெருமானுடைய கண்களை மூடியதால உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்ததா ஒரு கதையும் இருக்கு. சிவபெருமானுடைய இரண்டு கண்கள் சூரியன் மற்றும் சந்திரனை பிரதிபலிப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இதனால பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை மூடியதுமே இந்த பிரபஞ்சமே இருளில் மூழ்கியதாகும். ஆகவே பிரபஞ்சத்துக்கு ஒளிய வழங்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஞான ஒளி மற்றும் விழிப்புணர்வை குறிக்குமாமா. எல்லாவற்றையும் அறிந்த யோகியாக சிவபெருமான் சொல்லப்படுறாரு. அவருக்கு பின்னால் வந்த யோகிகள் மற்றும் துறவிகளுக்கு அவர் ஒரு உத்வேகத்தை கொடுப்பாராம். சிவபெருமான் ஒரு யோகியா இருந்து பல ஆண்டுகள் கடுமையா தவத்துக்கு பின்னாடி ஞான ஒளிய பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஞானம் மற்றும் நீதியுடைய கண்ணாயிருக்கு. அவருக்கு பின்னால வரக்கூடிய துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் சிவபெருமான் விளங்கியதாகவும் புராண நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையான எழுச்சி மற்றும் விழிப்புணர்வு இவங்களுடைய முக்கிய குறிக்கோளாய் இருக்கணுமாமா. சிவபெருமானுடைய மூன்றாவது கண் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை அவர் பார்க்க உதவுவதாகவும் இருக்குங்க. அவரை பின்தொடர்ந்து வரும் துறவிகளும் எதிர்காலத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்ளும் நிலையையும் அடைய முடியுமாமா. அதிகரித்த ஞானம் மற்றும் சித்தியை குறிப்பதாதான் இந்த மூன்றாவது கண் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பொருள் சார்ந்த இந்த பூலோகத்துல எல்லாவற்றையும் அடைந்திட நம்மளுடைய கண்கள் நமக்கு உதவுகுது. சைவ சமயத்துடைய முழு முதற் கடவுளான சிவபெருமானுடைய தனித்துவ அடையாளங்கள்ல நெற்றிக்கண்ணும் ஒன்றா சொல்லப்படுதுங்க. இதன் காரணமா இவர் முக்கண்ணன் அப்படின்னும் நெற்றிக்கண்ணன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் நெற்றிக்கண்ணுக்கு புகழ் பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய நெற்றிக்கண் மூலமா தீப்பொறி வெளியே வந்து அனைத்தையும் பஸ்மமாக்கிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குங்க. இவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாகும் போது குற்றவாளியை தண்டிக்க தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறப்பதாகவும் நம்பப்படுது. அழிக்க உதவும் இந்த மூன்றாவது கண்ணை மனதில் வைத்துதான் பலரும் இவரை அழிக்கும் கடவுள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய நெற்றிக்கண் ஞானக்கண் அப்படின்னும் சில நேரத்துல குறிப்பிடப்படுது. வலது கண்ணும் இடது கண்ணும் இந்த உலகத்துல இவருடைய நடவடிக்கையை குறிக்கும் வகையில இருக்குங்க.
மூன்றாவது கண்ணே இவருடைய ஆன்மீக ஞானம் மற்றும் சக்தியை குறிக்குமாமா. சிவபெருமான் இவருடைய நெற்றிக்கண் மூலமா தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவர்களையும் பார்த்து தீய சக்திகளை அழிப்பார் அப்படிங்கிற கூற்றும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெற்றிக்கண் வரலாறா சக்தி தேவியின் இறப்புக்கு பின்னாடி அவருடைய மறைவை எண்ணி இவர் மீளா துயரத்தில் மூழ்கியிருக்காரு. இதனால ஒரு குகைக்கு போய் ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட ஆரம்பித்தாரு ஈசன். அப்போதுதான் சதிதேவி மீண்டும் பார்வதி தேவியா பிறந்து இவரை திருமணம் செய்ய தயாரானாங்க. ஆனா எல்லா கடவுள்களும் தீவிர முயற்சி செய்தும் கூட சிவபெருமான தவத்துல இருந்து எழுப்ப முடியலையா. அப்போது இவருடைய தவத்தை கலைக்க காதல் கடவுளான காமதேவு அனுப்பி வைக்கப்பட்டாரு. காமதேனும் இவர் அம்பு மூலமா தாக்கிய போது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமதேனுவை எரித்து சாம்பலாக்கினாரு அப்படின்னு நம்ம புராண நூல்களையுமே கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் மூலக்கடவுளா இருக்க சிவபெருமான் எதிர்காலத்துல வரக்கூடிய ஆபத்தை சொல்லும் வகையில தான் இவருடைய நெற்றிக்கண் திறக்கப்படும் அப்படின்னும் சில நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்து பண்பாட்டின்படி முறையான சடங்குகளோட சீரான முறையில வழிபடாத இடங்கள்ல சிவலிங்கத்தை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அவமரியாதை செய்யும் விதமா நம்ம நடந்து கொள்வது அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிறதுக்கு சமமாமா. சிவபுராணத்துப்படி ஒரு தீவிர சிவபக்தன் சிவபெருமானுடைய அடையாளமான சிவலிங்கத்துக்கு இந்த ஐந்து பொருட்களையும் முக்கியமா படைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்து பொருட்களையும் நம்ம சிவலிங்கத்துக்கு படைத்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அதி தீவிர கோபத்துக்கு நம்ம ஆளாகவும் நேரிடுமாமா. அது மட்டும் இல்லாம முதலாவதா கேதகை மலர்கள் இருக்குங்க. இந்த மலர்களை எப்பயுமே சிவ பூஜைக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் விஷ்ணு பகவானும் பிரம்ம தேவரும் மும்மூர்த்திகளின் மத்தியில தங்களுடைய உச்ச உயர்நிலையை நிரூபிக்க சண்டையிட்டு கொண்டாங்களாம். ஒருவருக்கு ஒருவர் ஆபத்தான ஆயுதங்களை எடுத்து தாக்க முயற்சி செஞ்சப்ப அவங்களுக்கு முன்னாடி ஜோதிலிங்க வடிவில சிவபெருமான் தோன்றியிருக்காரு. தன்னுடைய ஆரம்பமான ஆதியையும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க உத்தரவிட்டிருக்காரு. ஆனா பிரம்ம தேவராலையும் விஷ்ணு பகவானையும் அதை கண்டுபிடிக்கவே முடியலையா. இந்த நிலையில ஆதியை தேடி மேலே சென்று கொண்டிருந்த பிரம்ம தேவன் தன்னுடன் சேர்ந்து கொண்டு பொய் சொல்லுமாறு கேதகை மலர்களை கேட்டுக்கொண்டாரு. இருவரும் திரும்பியவுடன் விஷ்ணு தேவன் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டாரு. ஆனா பிரம்மதேவனும் ஆதிய கண்டுபிடித்து விட்டதா சொல்லியிருக்காரு. அவருக்கு சாதகமா கேதகை மலரும் பொய் சொல்லியதாம். இந்த பொய்யினால கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மதேவனுடைய ஒரு தலையையும் வெட்டினாரு. அவரை யாரும் வணங்க மாட்டாங்க அப்படின்னு சாபத்தையும் விட்டதா சொல்லப்படுது. சிவலிங்கத்தை வழிபட இனி இந்த மலரை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கேதகை மலரை பார்த்து சிவபெருமான் சபித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அடுத்ததா சிவபூஜைக்கு பயன்படுத்தப்படாததா துளசியும் இருக்கு. அதாவது சிவபுராணத்துப்படி ஜலந்தர் அப்படிங்கிற அசுரனை கொண்டு சாம்பலாக்கினாரு சிவபெருமான். கடவுள்களால தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற வரத்துடன் அருளப்பட்டவனாகவும் ஜலந்தர் இருந்திருக்காரு. அதாவது ஜலந்தரின் மனைவியான துளசி தன்னுடைய கணவர் எந்த ஒரு கடவுள்களாலும் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தையும் பெற்றவங்களா இருந்திருக்காங்க. அதனால ஜலந்தருடைய மனைவியான துளசியுடைய கற்பிற்கு விஷ்ணு பகவான் பங்கம் விளைவிக்க வேண்டியிருந்ததாம். தன்னுடைய கணவனின் மரணத்தால ஏற்பட்ட வருத்தத்தாலும் ஏமாற்றப்பட்ட கோபத்தாலும் இனி சிவபெருமான தன்னை இறை தன்மையுள்ள தன் இலைகளை கொண்டு யாரும் வழிபடக்கூடாது அப்படின்னு துளசியும் சாபமிட்டிருக்காங்க. அடுத்ததா தேங்காய் தண்ணீர். சிவபூஜைக்கு பயன்படாததாகவும் இந்த தேங்காய் தண்ணீர் இருக்குங்க. சிவபெருமானுக்கு தேங்காய்களை படைத்தாலும் தேங்காய் தண்ணீரை கொண்டு எப்பயுமே சிவபெருமான வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புனிதமான மஞ்சள் பொடியை எப்பயுமே சிவலிங்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாதாம். ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது பெண்களுடைய அழக மேம்படுத்த பயன்படுத்தப்படுவதா இருக்கு. சிவலிங்கம் என்பது சிவனுடைய அடையாளம் அப்படிங்கிறதுனால அதை சிவ பூஜையில பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குங்குமமும் சிவ பூஜையில பயன்படுத்தக்கூடாதாம். திருமணமான இந்திய பெண்கள் குங்குமத்தை புனிதமா பார்ப்பாங்க. தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அதனை பெண்கள் நெற்றியிலையும் இட்டுக்கொள்வாங்க. ஆனா சிவபெருமான் அளிக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால குங்குமத்தை கொண்டு அவருடைய சின்னத்தை வழிபடுவது
புனிதமற்ற செயலாகவே சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.